மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். நீங்கள் டாரோ கார்டு ரீடிங் பர்சனலாக பார்க்கணுன்னா இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்போ வந்து சங்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சங்கு வந்து அவ்வளோ எனர்ஜி இருக்குது சங்கில். நார்மலாக வந்து கடல்ல இருந்து வர பொருள், கடல்லேருந்து விளையிற பொருள் எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ எனர்ஜி இருக்குது. எனர்ஜினா சொல்கிறேன், லைனாக சொல்கிறேன், நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை வந்து கிரியேட் பண்ணும் அந்த சங்கு மாலை. அதை சங்கு அந்த சங்கில் மாலையாக நம்ம பண்ண முடியும். மாலையாக பண்ணி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நார்மலாக நிறைய இடத்துல கிடைக்கிறது தான் சங்கு மாலைன்றது. சங்கு மாலை எப்படி இருக்கும்னா, சின்ன சின்ன சங்கு இருக்குல்ல, குட்டி குட்டி சங்கு, கடலில் விளங்குற சங்கு. கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியலாக வாங்கிடாதீங்க, அதில் ஒரு எனர்ஜியுமே கிடையாது. அழகுக்கு வேணால் வச்சுருக்கலாமே தவிர எனர்ஜி வைஸ்லாம் ஒன்றுமே கிடையாது ஆர்டிஃபிஷியலில். கடல்ல விளையிற ஒரிஜினல் சங்குல வந்து குட்டி குட்டி சங்குல சங்கு மாலை மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாலை வந்து வச்சிருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ எனர்ஜி வைப்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணும், இந்த சங்கு மாலை யூஸ் பண்ணுறப்போன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ரொம்ப ரிமூவ் பண்ணும். ரொம்ப நெகட்டிவ், எப்போ பார்த்தாலுமே சிலருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்போ நான் எதையாவது கொஞ்ச நேரம் நினைக்கிறேங்க, அது நான் ஒரு 2 நிமிஷம் நல்லதாக நினைக்கணும்னு நினைக்கிறப்ப அந்த 2 நிமிஷத்துக்கு மேலே என்னோட தாட்ஸ் எல்லாம் அப்படியே நெகட்டிவ் தாட்ஸாக மாறுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த சங்கு மாலை வந்து ரொம்ப முக்கியம். அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து ரொம்பவே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சூசைட் பண்ணிக்கலான்ற ஒரு தாட்ஸ் அடிக்கடி வரும். அந்த ஓவர் டிப்ரெஷனில் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறமேல வந்து ஒரு அதிர்ஷ்டம், அவங்களுக்கு எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு ரொம்ப டவுனாக போகிறவங்களுக்கு, இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து இந்த சங்கு மாலையை வச்சுக்கலாம், கழுத்துலேயும் போட்டுக்கலாம். இப்போ வந்து கழுத்தில் போடுற சங்கு மாலையில் வந்து எத்தனை கவுண்டிங் இருக்கணும்னா 54 கவுண்டிங் கழுத்தில் மாலையாக போடுற சங்கு மாலைக்கு இருக்கணும். 108 கவுண்டிங் வந்து நம்ம ஜெபிக்கணும்ல, ஏதாவது உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது மந்திரம் ஜெபிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அப்போ யூஸ் பண்ணுறப்ப அது 108 இருக்கணும், கழுத்தில் போடுறது 54 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கவுண்டிங்கில் தான் போடணும். இது வந்து மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் யார் வேணாலும் போடலாம், இவங்க தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யார் வேணும்னாலும் இதை யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அவங்க பாசிட்டிவாக ஒரு நல்லதாக இது போட்டாலே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் தான் க்ரியேட் ஆகும். இது சொல்கிறப்ப அவங்க சொல்கிற விஷயங்களெல்லாம் அப்படி நடக்க ஆரம்பிக்கும். அந்த வாக்கு சித்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் அது பலிக்கும், அந்த விஷயங்கள் நடக்கும், நன்மை கேன்ற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சங்கு மாலைக்கு வந்து அவ்வளோ எனர்ஜிஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எங்கே கிடைச்சாலும் இந்த சங்கு மாலை 54 கவுண்டில் இருந்துன்னா வாங்கி கழுத்தில் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சங்கு மாலை இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான். நல்லா அந்த இடத்துல வந்து நல்ல எனர்ஜி சேஞ்சஸ் ஏற்படும், ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும். எங்கே சங்கு மாலை இருக்கோ அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டியும் க்ரியேட் பண்ணும், ஒரு நல்ல நமக்கு மைண்டை வந்து சாந்தமாக வச்சுருக்கும், நல்ல நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கும். இதெல்லாம் வந்து கடலிலிருந்து விளையிற சங்கு மாலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸு. ஸோ உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சங்கு மாலை வந்து நீங்கள் கழுத்தில் அணியிறப்போ இன்னொரு நல்ல விஷயங்கள் என்னென்னா, உங்களை சுற்றி இருக்க நிறைய போட்டி பொறாமைகள் இருக்கும். உங்களால் அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் இல்லை அப்படின்னாலும் சும்மாவே பார்த்து பொறாமப்படுவாங்கல்ல, எதுக்குன்னே தெரியாது இவன் மட்டும் ஏன் இவ்வளோ வளர்ச்சியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பொறாமப்படுறது, போட்டி பொறாமைகள் இருக்கிற இடம். பிஸ்னஸில் வந்து நிறைய எதிரிகள், எனிமீஸ் இருக்கிறது. காம்படிட்டருன்றது வந்து வேற, எனிமீஸ்ன்றது வேற. ஸோ காம்படிட்டர்னால் வந்து நம்மளோட இதை காமிச்சு, நம்மளோட டேலண்ட்டை காமிச்சு நம்ம வளர்கிறோம், அது வேற விஷயம். பட் எனிமீஸாக இருப்பாங்க பிஸ்னஸில், அந்த மாதிரி எனிமீஸோட தாக்கம் கம்மியாக இருக்கிறதுக்கு பிளாக் மேஜிக்ல எல்லாம் இருந்து செய்வினை கோளாறெல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், பிளாக் மேஜிக்ஸு, கண் திருஷ்டி படுறது, இந்த மாதிரி பேட் எனர்ஜிஸ், இது எல்லாமே இந்த பேட் வைப்ஸ்ல எல்லாம் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சங்கு மாலை கழுத்தில் போடுறப்ப 54 கவுண்டில் போட்டிங்கன்னா நல்ல சேஞ்சஸ் இருக்கும். தேங்க்யூ.